ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷ்பி சேனல். இன்னைக்கு அஷ்பி சேனலில் நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய மூணு இன்கிரீடியன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி காஃபி கிளென்சர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் யூஸ் பண்ண போகிற இன்கிரீடியன்ஸ் என்ன, அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த காஃபி கிளென்சர் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல ப்ரீ மெச்சூர் ஏஜிங் சொல்லக்கூடிய முகத்தில் சீக்கிரமே யங் ஏஜ்லேயே அவங்களுக்கு வந்து நிறைய சுருக்கங்கள்லாம் ஃபேஸில் வந்திருக்கும், ஃபைன் லைன்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், ஏஜ் ஸ்பாட்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ அவங்கெல்லாம் இந்த காஃபி கிளென்சர் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அந்த ஏஜ் ஸ்பாட்ஸ் எல்லாம் மறைச்சு ஸ்கின்ல நேச்சுரலாக ஒரு எலாஸ்டிசிட்டியை பூஸ்ட் பண்ணி ஸ்கின்னை சாஃப்டாகவும் பிரைட்டாகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரி வாங்க, இப்போ இந்த காஃபி கிளென்சர் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கிறத பாக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அந்த பவுல்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் எடுத்துக்கங்க. காஃபி தூள் வந்து கமர்ஷியல் ஆட்ஸ்ல காமிக்கக்கூடிய அந்த காஃபி தூள் யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா அதுல சிக்கரி அப்படிங்கிற இன்கிரீடியன்ட்டும் ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பியூரா இருக்கக்கூடிய காஃபி தூளே ஆட் பண்ணிக்கோங்க. காஃபி தூள் இருக்கக்கூடிய கஃபைன் கண்டென்ட் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது. அது நம்ம ஸ்கின்க்கு வந்து எலாஸ்டிசிட்டியை பூஸ்ட் பண்ணும், நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ப்ரீ மெச்சூர் ஏஜிங் ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணும். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. ஓட்ஸ் வந்து ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அதை ஒரு தடவை மிக்சியில ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா பவுடர் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி பவுடர் ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. பவுடர் ஓட்ஸ் சேர்க்கறதுனால நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டேன்லாம் ரிமூவ் ஆகி நம்ம ஸ்கின்க்கு ஒரு நேச்சுரலான மாய்ஸ்சரைசிங்கையும் கொடுக்கும். இதோட மூணாவதா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. அரிசி மாவுல இருக்கக்கூடிய எக்ஸ்ஃபோலியேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸையுமே அது ப்ரிவென்ட் பண்ணும். இந்த மூணு இன்கிரீடியன்ஸுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வீட்டிலேயே கிச்சன்ல இருக்கக்கூடிய மூணு இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி காஃபி கிளென்சர் ரெடி பண்ணியாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காஃபி கிளென்சர் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல இருக்கக்கூடிய நேச்சுரலான மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபேஸ்க்கு வந்து சோப்ஸ், ஃபேஸ் வாஷர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் கண்டென்ட் வந்து நம்ம ஸ்கின்ல நேச்சுரலாக இருக்கக்கூடிய அந்த ஆயில் கண்டென்ட்டையுமே ஸ்ட்ரைக் பண்ணி எடுத்துரும். அதனால நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப எக்ஸ்போஸ்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்கின்க்கு சீக்கிரமே ஏஜ் ஸ்பாட்ஸ், ஃபைன் லைன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சு நம்ம ஸ்கின்ல சீக்கிரமே அந்த ப்ரீ மெச்சூர் ஏஜிங் ப்ராப்ளம்ஸையும் அது கிரியேட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த காஃபி கிளென்சர் யூஸ் பண்ணும்போது இதில் நம்ம ஓட்ஸ் ஆட் பண்ணிருக்கிறதுனால நம்ம ஸ்கின்ல அந்த நேச்சுரல் ஆயில் கண்டென்ட்டை வந்து அது ஸ்ட்ரைப் அவுட் பண்ண விடாது. ஸோ நம்ம ஸ்கின்ல அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்படியே தான் இருக்கும். அண்ட் காஃபி யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி பூஸ்ட் ஆகி நம்ம ஸ்கின்க்கு வந்து ஒரு நேச்சுரலான ஒரு பிரைட்னஸும் கொடுக்கும். ஸோ இந்த காஃபி கிளென்சர் நாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எப்பவும் போல சோப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக தேவையான அளவு உங்கள் கையிலே எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ரெகுலராக சோப் போடும்போது எப்படி நம்ம ஃபேஸை கிளென்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சோப் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் என்ன எஃபெக்ட் கிடைக்குதோ அதே மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் இந்த காஃபி கிளென்சர் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸ்க்கு கிடைக்கும். ஸோ நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு அஷ்பி சேனலில் ஜஸ்ட் 3 இன்கிரீடியன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி காஃபி கிளென்சர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அஷ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், கீப் ஸ்மைலிங் அண்ட் டேக் கேர்.